புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. உம் கால காலாய வித்மகே காலஹஸ்தாய தீமஹி தன்னோ கால பைரவ பிரச்சோதயாத். ஸ்ரீ கால பைரவரின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம், அதிலும் குறிப்பாக கால் பெருவிரல் ரேகை குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பைரவா பீடம் திரு விஜய் சுவாமிஜி அவர்கள். வாங்க நேர்களே, அவரை சந்திப்போம். வணக்கம் சுவாமிஜி. ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணாஹர்ஷன பைரவாய நமக. பைரவா, ஓம் ஸ்ரீ ஸ்வர்ணாஹர்ஷன பைரவாய நமக. வாழ்க்கை பசுமையாகட்டு, வாழ் மகிழ்ச்சி பொங்கட்டும். பைரவருடைய ஆசீர்வாதம் சுவாமிஜி. பொதுவாகவே ஜாதகம் அப்படிங்கிறது திருமணத்திற்கு முன்பு பார்த்து இவங்களுக்கு பொருந்துமா, வாழ்க்கை நல்லா இருக்குமா, குழந்தை செல்வம் எப்படி இருக்கும், அதுவும் ஆரோக்கியமா இருக்குமா, இது எல்லாமே கணித்து சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க சுவாமிஜி. இப்போ திருமணத்திற்கு முன்பு ஒரு ஆண் ஜாதகமோ பெண் ஜாதகமோ அல்லது அவங்களுடைய கால் பெருவிரல் ரேகையை வச்சு இவங்களுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கும், இவங்களுக்கு முக்கியமா பிறக்க போற குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியுமா? ரொம்ப இது எல்லாத்துக்கும் ஒரு சின்ன சந்தேகங்கள் இருந்துச்சு. இந்த ரேகையை வச்சு நம்ம பொருத்தம் பார்த்துக்கு திருமணம் பண்ண முடியுமா? இதுவரைக்கும் நான் இந்த கால் ரேகை பார்த்து 160 கல்யாணங்கள் பண்ணி வச்சுருக்கேன் கடந்த 17 வருடங்களில். அது எனக்கு தாலி எடுத்து கொடுக்க வைக்க பாக்கியம் அது பைரவருடைய அருளால் தான் கிடச்சுன்னு சொல்ல முடியும். இந்த கால் பெருவல் ரேகை பார்த்து ஒரு ஆண் ஒரு பெண் ரெண்டு பேர்த்துக்கு இது பொருந்தும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா ஃபஸ்ட் இது நம்பிக்கைக்குரிய விஷயம். அவங்களெலாம் என்னை ஒரு 10 வருடங்களாக 15 வருடங்களாக என்னை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா சுவாமி சொன்னால் சரி அப்படின்னு ஒரு ஆண் வீட்டில் சொல்கிற போது ஒரு பெண் வீட்டில் இருந்து அதை என்னை நம்பணும். இப்போ இவ்வளோ விஷயங்கள் நம்பி அது வரும்போது அது பொருத்தங்கள் 9 பொருத்தம் நம்ம இந்த ஜாதகத்தை பார்த்து சொல்கிறோம். இந்த கோடுகளை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது 7 கோடுகள் பலமாக இருந்தால் போதும். அந்த 7 கோடுகள் வந்து ஆண் பெண் அதுக்கு ஒரு சில கால்லெட் இருக்குது. அந்த கால்லெட் படி பண்ணோம் அப்படின்னா சரிவர அமைக்க முடியும். அமைச்சு சுபிச்சம் சேமம் ஆரோக்கியமாக குழந்தை பாக்கியத்தோட அந்த குழந்தைக்கும் சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே பேர் வைக்கணும்னு சொல்கிறது எத்தனையோ குழந்தைகளுக்கு பேர் வச்சுருக்கேன். அதனால் கண்டிப்பாக ஆரோக்கியத்தோட ரொம்ப செல்வத்தோடு வாழ்ந்துட்டுருக்காங்க. அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சுவாமிஜி. வாழ்க்கையின் முதல் நிலை பற்றி பேசணும். வாழ்க்கையின் அடுத்த கட்ட நிலை அப்படின்னு பார்க்கும்போது நிறைய குடும்பங்களில் இன்னைக்கு விரிசல் அதிகமாக இருக்குது. டைவர்ஸ் அப்படிங்கிற சொல் வந்து நிறைய காதில் விழுந்துகிட்டே இருக்குது சுவாமிஜி. இதற்கும் கால் பெருவிரல் ரேகை தீர்வை கொடுக்குமா? கண்டிப்பாங்க. அதாவது ஒரு ஜோதிடம் அப்படிங்கிறது, அதை நான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லிகிட்ருப்பேன், உங்கள் ரேகை கொடுத்துட்டு நீங்கள் அமர்ந்துக்குங்கன்னு சொல்லிகிட்ருப்பேன். அப்போ உங்கள் ரேகை கொடுத்துட்டு நீங்கள் அமர்ந்துக்குங்கன்னு சொல்கிறது எதுக்காக நம்ம சொல்கிறோம்? அப்போது அவங்களுடைய பிரச்சனைகள் நாம் தெரியப்படுத்தணும். உங்களை பற்றி நீங்கள் எது சொல்லக்கூடாதுன்னு சொல்லிடுறேன். அப்போ அந்த பிரச்சனைகள் சொல்கிற போது நான் கால்குலேட் பண்ணுற போது நான் கேட்பேன், கணவன் மனைவி பிரச்சனைகள் இருக்கா, ரெண்டு பேர் பிளவில் இருக்கீங்களா, ரெண்டு பேர் பிரிஞ்சிருக்கீங்களா. இப்போது சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் அப்ளை பண்ணிவிடுவாங்க, சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று சேரக்கு துடிச்சிட்ருப்பாங்க, கணவன் பிளவாகி போய்கிட்டு இருக்கோம் அல்லது மனைவி பிளவாகி போய்கிட்டு இருக்கும். இப்போ இது ஒன்று சேர்த்துருக்கு என்ன வழி? அதாவது ஒரு திருமண பந்தம் அப்படிங்கிறது ஒரு 1000 காலத்து பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு சொன்னாங்க. எப்பவுமே ஒரு விஷயம், நம்ம ஒரு டைவர்ஸ் வாங்குகிறோம் அப்படிங்கிற அளவுக்கு யாரும் முடிவெடுக்காதீங்க, டைவர்ஸ் வரைக்கும் போகாதீங்க. எல்லாமே பேசி தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த உலகத்தில் எல்லாமே தீர்க்கக்கூடிய நிலை தான், தீர்க்க முடியாத விஷயம் எதுவுமே இல்லை. அப்போது பேசியும் தீர்வு இல்லை அப்படின்னா நம்ம கிரகரீதியாக அனலைஸ் பண்ணுங்கள். ஏன் நம்ம ரெண்டு பேர்த்துக்கு ஒற்றி போக மாட்டேங்குது, என்ன காரணத்தினால ஒற்றி போக மாட்டேங்குது? அப்போது ஜாதக ரீதியாக அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி தீர்வு எடுத்தோம் அப்படின்னம்னா அந்த டைவர்ஸ்லேருந்து தவிர்க்கலாம், குடும்பத்துக்குள்ளே வரக்கூடிய பிரச்சனையிலேருந்து தவிர்க்கலாம். அதுக்கு தான் நான் சொல்லுவேன், ஒரு வீட்டுக்கு ரொம்ப முக்கியம் நவகிரகங்களுடைய 9 கிரகத்தினுடைய ஆதிக்கம். இந்த 9 கிரகத்திலையும் ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டிய கிரகம் 2 கிரகம், குரு புதன். இந்த ரெண்டும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சரியாக ஸ்ட்ராங்காக இருந்தால் கண்டிப்பாக எந்த குழப்பங்கள் குடும்பத்துக்குள்ளே வராது. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில வீட்லையெல்லாம் பார்த்தீங்கன்னா மனைவி ரொம்ப விட்டு கொடுத்து போவான், கணவனை அடக்கி கொண்டுட்டு வரக்கே ரொம்ப சிரமப்பட்டு போவான். சில வீட்லெலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தங்கத்தட்டில் வைக்கிற மாதிரி மனைவி வந்து கணவனை பார்த்துட்ருப்பான். சில வீட்டில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியை வந்து தங்கத்தட்டில் வச்சுருக்கமா பார்த்துட்ருப்பான், ஆனால் விட்டு கொடுத்தே போக மாட்டாங்க. மனைவியார் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், விட்டு கொடுத்து போகக்கூடிய மண்ணிலை உருவாக்கிட்டு அப்படின்னம்னா ஒரு பிரச்சனையாக கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வருதா? ஒரு மனைவி கணவனை திட்டுறா அப்படின்னா அந்த கணவன் சைலண்ட் ஆகிக்கிங்க, பல்ல இறுக்கி கடிச்சுக்குங்க, பிரச்சனையே வராது. ஒரு பெண் அதே மாதிரி தான், கண்டிப்பாக எல்லா ஆண்களும் கெட்டவங்க கிடையாது, எல்லா பெண்களும் கெட்டவங்க கிடையாது, சந்தர்ப்ப சூழல் அவங்கள கெட்டவங்களாக்குது. அப்போ முடிஞ்ச வரைக்கும் வாதத்தை வலுப்படுத்தாதீங்க,
வாதங்கள் வலுப்படுத்துகிற போது பாதிப்புகள் அதிகமாகும். அதனால் விட்டு கொடுத்துப்பாங்க. இந்த கால் ரேகையை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து உட்காந்து என்னால் சொல்ல முடியும். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைன்னு சொல்ல முடியும், குடும்பத்துக்குள்ளே பிரச்சனைன்னு சொல்ல முடியும். அப்போ இந்த கால் ரேகையை வச்சு இவ்வளோ விஷயங்கள் சொல்ல முடியும்னா கண்டிப்பாக அந்த தீர்வு பைரவர் கொடுத்துருவாங்க உங்களுக்கு. அற்புதம் சுவாமிஜி, விட்டு கொடுத்தவனும் தட்டி கொடுத்தவனும் என்றுமே கெட்டு போனதில்லைன்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க. இப்போ நிறைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இப்போ அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆட்டிசம் மாதிரியான பிரச்சனைகள் சுவாமிஜி, இதை வந்து இவங்களுக்கு வரக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த அமைப்பு இருக்கக்கூடிய நிலை இருக்குங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சு அதை வந்து தீர்த்து வைக்க முடியுமா? நான் இந்த ரேகை ரிசர்ச் பண்ண காலகட்டத்தில் கிட்டத்தட்ட இதெல்லாம் நான் சொல்கிறது ஒரு 17 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த நிகழ். இதெல்லாம் ஒரு 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 ஆராய்ச்சி காலகட்டத்தில் நடந்த விஷயம். எப்பவுமே ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் நாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த கிராமத்தில் ரொம்ப வயதானவங்க வந்து குழந்தை பிறந்துச்சு அப்படின்னாவே அந்த குழந்தைக்கு கண் எப்படி இருக்குது, காது எப்படி இருக்குது, அது வயதானவங்க அந்த பாட்டி ஸ்தானத்தில் இருக்காங்க பாருங்கள். நம்ம இன்றைக்கு இன்றைய காலகட்டத்தில் வந்து நம்ம ஏஜில் இருக்கவங்களாம் என்ன பண்ணுறாங்க, கருப்பாக சிகப்பாக இதை மட்டும்தான் பார்ப்பாங்க. ஆனால் பெரியவங்க அதை பார்க்கவே மாட்டாங்க. தாத்தா பாட்டி ஸ்தானத்தில் இருக்கவங்க அதை பார்க்கவே மாட்டாங்க. ஃபஸ்ட்டு அவங்க பார்க்குறது என்ன பார்ப்பாங்கன்னா மூக்கு மூலியமாக இருக்கா அப்படிம்பாங்க. அந்த வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம், மூக்கு மூலியமாக இருக்குது அப்படின்னா உடம்புல எது குறையில்லாமல் இருக்கா. குறைங்கிறது மிகப்பெரிய ஒரு குறை தான், அது குறைனா குறை தான். அப்போது நான் இந்த கால் ரேகையில் வந்து ரிசர்ச் காலகட்டத்திலேயே ஏன் ஒரு பெண் கர்ப்பம் தரிக்கிற போது என்ன நிகழ்வு, கர்ப்பம் தரித்ததுக்கப்புறம் குழந்தை உருவாகக்கூடிய நிலையில் எது என்ன மாற்றங்கள் வருது, இது ஜென்ரேஷனில் வரக்கூடிய பாதிப்பாக அல்லது இயற்கையாக பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரேஷனில் நல்லா இருப்பாங்க, ஒரு சில குழந்தைகள் பிறக்கக்கூடிய குழந்தைகளை பார்த்திங்கன்னா ஒரு குறைகள் இருக்குது, ஏன் அந்த குறைகள் வருது அப்படிங்கிறது அந்த ரிசர்ச்லேயே கைகால் ஊனம், அந்த ஊனம் பாதிப்பு ஊனம்னு சொல்கிறத விட ஒரு குறைன்னு தான் சொல்லணும், ஊனம் நான் வாயில் வரக்கூடாது. அதை வந்து அவங்க காலகட்டத்துலேயே அவங்களெல்லாம் ரேகை எடுத்து ரிசர்ச் பண்ணினேன். இப்போது ஒரு சில காலகட்டத்தில் ஒரு சில மனிதர்களுக்கு சொல்லியிருக்கேன், வேண்டாம் இது மாதிரி குறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி, அதுக்கு இந்த மாதிரி விதங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. இது வந்து கரு உண்டானதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் 8 மாதத்துக்கு அப்புறம் நம்ம யாரும் ஒன்றுமே பண்ண முடியாது. இது ஃபஸ்ட்டே நம்ம வந்து ஒரு ஒரு திருமணத்துக்கு முன்னாடியே ஆண் பெண் ஜாதகத்தை பலப்படுத்திக்கிட்டோம், பலமாக இருந்துச்சு அப்படின்னா எந்த குறையும் இருக்காது. சார், நாங்கள் கஷ்டப்பட்டு ஓடி ஓடி குருவி சேர்க்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து கனவு இல்லம் வந்து அமைக்கிறோம் சார், அதுக்கு நாங்கள் அரும்பாடுபட்டு செய்கிறோம். ஆனால் வீடு கட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க உள்ளே வரும்போது நிறைய பிரச்சனைகள் வருது. இதற்கு காரணியாக நான் சில பேர் கூறுவது என்னன்னாக்கா வாஸ்து சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க சார். ஆனால் வீட்டை எங்களால் இடிச்சும் மாற்ற முடியாது, வேறு வீட்டை பற்றி நினச்சும் பார்க்க முடியாது சார். இதற்கு கால் பெருவிரல் ரேகை விடை கொடுக்குமா? இருக்க வேண்டிய இடத்துல அதாவது இருக்கணும், அது முறை. இந்த வாய் இந்த இடத்துலருந்து கொஞ்சம் இழுத்துட்டா அது குறை அப்படின்னு சொல்லிடுறோம். கண் வந்து கொஞ்சம் மாற்றமாக இருந்துச்சுன்னா மாறுகணும்னு சொல்கிறோம். இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும், அதை நான் நம்புகிறேன். வாஸ்துங்கிறது காலகாலத்தில் இல்லாமல் இப்போ காலம் மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் வாஸ்தை பற்றி நிறையா இருக்குது. இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும், கரெக்டு. அப்போது எல்லாருமே சொந்த வீடு கட்ட முடியுதா அப்படின்னா அந்த பாக்கியம் எல்லாத்துக்கும் தள்ளி போகலாம், காலங்கள் கணிஞ்சு வராமல் இருக்கலாம், பொருளாதாரத்தினுடைய சூழ்நிலை இருக்கலாம். வாடகை வீட்டில் இருக்கோம், இன்றைக்கி நம்ம இந்த வீட்டில் வாடகை வீட்டில் இப்போ ஒரு இடத்துல வாடகை வீட்டில் இருக்கோம், அது வந்து வாஸ்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டை மாற்றிடுறோம். அப்போ அந்த ஓனர் வீட்டை இடிச்சு கட்டுறாரா? கட்ட மாட்டார். இன்னொருத்தர் அந்த வீட்டுக்கு வாடகைக்கு வர்றாங்களா? நமக்கு வாஸ்து சரியில்லைன்னு நம்ம வெளியில் போகிறோம். இன்னொருத்தர் அந்த வீட்டுக்கு வராங்களா? அந்த வீட்டில் வந்து சுபிச்சம் சேமம் ஆரோக்கியமாக வாழ்வாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் முன்வைக்கிறது, நான் வாஸ்து குறை சொல்ல வரல, நான் நம்புறேன்னு சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு. நம்மளுடைய டைம், நம்மளுடைய கிரகம் பலமாக இருந்தால், கிரக பலமாக இருந்தால் எந்த தவறுகளுமே தவறுகள் இல்லாமல் தப்பிச்சு மேலே வந்துடுவீங்க, பேலன்ஸ் பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணி மேலே வந்துடுவீங்க. நம்மளுடைய கிரகம் பலமாக இருந்தால் எதை பண்ணாலும் ஜெயிச்சிடலாம். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் சக்தி, கடவுள். கடவுளுடைய நம்பிக்கையும் பலம் இருந்தால் போதும், எதையுமே உங்களால் சாதித்து ஜெயிச்சு வர முடியும். கடவுளுடைய அனுகிரகம். அற்புதமான விளக்கம் சுவாமிஜி. இப்போ நவகிரகங்கள் பலம் தேவை அப்படின்னு சொன்னீங்க. சப்போஸ் எங்கள் ஜாதகத்தில் பலம் கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படின்னாக்க நாங்கள் ராசிக்கல் போட்டோ இல்லை எண்கணித ரீதியாக எங்கள் பேரை மாற்றி வச்சியோ பேரை ஊரை எல்லாம் மாற்றி மாற்றி வச்சாக்க பலம் கிடைச்சிருமா? நான் கண்டிப்பாக நான் ராசிக்கல் நான் நான் கல் நான் நம்புறதில்லை, எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. டிக்ளரே பண்ணுறேன், ஸ்டோனில் லைஃப் மாறுங்கிறது நான் நம்பிக்கை இல்லை. அந்த ஸ்டோன்கிறது ஒரு நிலை, அவ்வளோதான். அது அது இப்போது 9 கிரகங்கிறது என்ன? கோள்கள். அந்த கோள்கள் எங்கெங்கே இருக்குங்கிறது, எங்கே எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும்.
ஒரு 9 கிரகத்தை நம்ம பலப்படுத்தணும்னா என்ன பண்ணணும்? ஒன்று பிரார்த்தனை, இன்னொன்று பூஜைகள். நான் எல்லாத்துக்கும் ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் டெய்லியும் கோயிலுக்கே போக வேண்டாம். வீட்டில் கிளம்புறதுக்கு முன்னாடி ஆஃபீஸ்க்கு 9 மணிக்கு கிளம்புறீங்களா, ஒரு 8 மணிக்கு நீங்கள் குளிக்கிறீங்களா, குளிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஒரு விளக்குன்னு பற்றி வச்சு, உங்களுக்கு முருகனை பிடிச்சிருந்தா முருகனுடைய மந்திரத்தை சொல்லுங்கள், கணபதியை பிடிச்சிருந்தா கணபதியுடைய மந்திரத்தை சொல்லுங்கள், ஐயப்பனை பிடிச்சிருந்தா ஐயப்பனுடைய மந்திரத்தை சொல்லுங்கள். நான் சொல்கிறது அந்த மந்திரத்தை ஒரு 10 நிமிஷம் ஒரு ஜபம் பண்ணுங்கள். மனதுக்கு ஒரு எனர்ஜியை கிடைக்க ஆரம்பிச்சுனாவே கடவுளுடைய அனுகிரகம் கிரகம் பலமாகவே இருக்கும். நம்ம எல்லாருமே ஒரு எனர்ஜியே குறைஞ்சி போயிடுறோம். ஒரு பேட்ரி சார்ஜ் தாங்க உங்களுடைய வாழ்க்கை. 9 நவகிரகங்கிறது பேட்ரி சார்ஜ். ஒரு செல்ஃபோனை வந்து 1000 ரூபா போட்டு ஹேண்ட்செட் வாங்கினீங்கனாலும் அதுக்கு சார்ஜ் வேணும். 1 லட்ச ரூபா போட்டு ஒரு ஐஃபோன் வாங்கினீங்கனாலும் சார்ஜ் வேணும். இது விளக்க ஜோக்காக தான் இருக்கும், சிந்திச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான விளக்கமாக இருக்கும். ரெண்டுக்கும் தேவை சார்ஜ். ஒவ்வொரு பாயிண்டாக குறைய குறைய 2 சுவிட்ச் ஆஃப் ஆகிடும். அதுதான் நவகிரகம். ஒவ்வொரு கிரகம் பலம் குறைய குறைய பார்த்தீங்கன்னா அடி மேலே அடி, இடி மேலே இடி விழுவுதுன்னு சொல்லுவாங்க. அதுபோல் 9 நவகிரகத்துக்கு ஸ்ட்ராங்காக வச்சுருந்தீங்கன்னா எதை பண்ணாலும் ஜெயிச்சிடலாம். ஒவ்வொரு கிரகம் அதிர்ஷ்டங்கிறது எங்கேருந்து வருது? அதிர்ஷ்டங்கிறது திடீர் வரக்கூடியது அதிர்ஷ்டம். அந்த அதிர்ஷ்டத்தை நம்ம எப்படி நம்ம பலப்படுத்திக்கணும்? நம்மளுடைய கிரகத்தை பலப்படுத்தி வச்சுருந்தோம்னாவே, கிரகம் 9 கிரகம் பலப்படுத்தி வச்சுருந்தாவே, பலமாக இருந்துச்சுனாவே நீங்கள் அதிர்ஷ்டசாலி. சிந்திக்க வைக்கக்கூடிய அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சுவாமிஜி. ஆனால் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் வருது, இறை நம்பிக்கையே இல்லாத மனிதர்களும் வெற்றி அடைகிறாங்க. தினம் தினம் கோவிலுக்கு போய் பூஜை பண்ணி, இன்னும் சொல்ல போனால் கற்ப கிரகத்துக்கிட்டேயே இருந்து பூஜை பண்ணக்கூடிய அந்த அர்ச்சகர்களின் வாழ்க்கை கூட ரொம்ப கஷ்டத்தில் இருக்கு. இது ஏன் சுவாமிஜி? இல்லை, அர்ச்சகருங்கிறது வந்து அது அவங்களுடைய தொழிலுங்க, தொழில். அதுக்குள்ளே நம்ம போனோம் நிறையா ஒரு பட்டிமன்றம் தான் வைக்கணும், அந்த மாதிரி அதுக்கு உள்ளே போக வேண்டாம். அர்ச்சகருங்கிறது அவங்க ஒரு தொழில். அதே போல் நீங்கள் சுவாமியே கும்பிடல அப்படின்னு சொல்கிறீங்க, அது ஒரு இன்னொரு ஒரு இடம், அது ஒரு பார்ட்டு. எப்பவுமே சாமி கும்பிடலேன்னு சொல்கிறவங்களுக்கு வெளியில் தான் சொல்கிறாங்க, நானும் பார்த்துட்டேன். உள்நம்பிக்கை வந்து நம்ம கடவுள்னு சொல்கிறோம், அவங்க வந்து அவங்கள அது நம்புகிறாங்க, அதை வந்து அது அப்பா அம்மாவை நம்புகிறாங்க. கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரியவங்களை நம்பிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அது அவங்க கடவுள் ஸ்தானத்தில் பார்க்குறாங்க, தப்பே கிடையாது. நமக்கு மேலே குரு யார்? ஒரு மனைவிக்கு கணவன் குரு, ஒரு குழந்தைகளுக்கு தாய் தந்தை குரு, ஒரு படிக்கக்கூடிய குழந்தைக்கு ஆசான் குரு. அப்போ அது குருஸ்தானமாக இருந்து அதை நம்புகிறாங்க. கண்டிப்பாக எல்லோரும் நம்பிக்கிட்டு தாங்க இருக்காங்க, நம்பாமலாம் யாருமே இல்லை. நான் எவ்வளோ பேர்த்தை பார்த்துருக்கேன், எத்தனையோ பேர்த்த சுவாமியே இல்லைன்னு சொன்ன ஆட்கள்லாம் வந்து எங்கிட்ட வந்து இன்றைக்கி வந்து ரெகுலராக தரிசனம் பண்ணிகிட்டு இருக்காங்க, நிறைய உண்டு. இது கண்டிப்பாக வந்து வெளி தோற்றத்துக்கு தான் அது சில விஷயங்களாக இருக்க வழிஞ்சு, உள்ளே வந்து பிரார்த்தனைகள் நிறைய இருக்குது, அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். கண்டிப்பாக கடவுள் நம்புங்க. நிச்சயமா சாமிஜி, இறைவன்கிற சொல் ஒன்று, ஆனால் அதன் பரிமாணங்கள் வெவ்வேறு அப்படின்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க சாமிஜி. எங்கே பாசிட்டிவ் இருக்கோ அங்கே நம்ம நெகட்டிவும் எதிர்பார்க்கணும் இல்லைங்களா? நிறைய பேருடைய வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஏவல், பில்லி, சூனியம், கம் திருஷ்டி இதெல்லாம் மாட்டிட்டு சின்ன பின்னமாக்குறாங்க சாமிஜி. அவங்களுக்கு தீர்வு என்ன கொடுப்பீங்க? கண்டிப்பாங்க, கல்லடி பட்டாலும் பட்டலாம் கண்ணடி படக்கூடாதுன்னு இதெல்லாம் கிராமத்தினுடைய விளக்கங்க. ஏன் அந்த காலத்தில் பெரியவங்க இப்படிலாம் ஒரு விளக்கம் கொடுத்தாங்கன்னு நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா 1000 அர்த்தங்கள் உண்டு. நான் ரொம்ப வந்து ஒவ்வொரு விஷயங்கள் வந்து அந்த பெரியவங்களுடைய விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டால் கூட, ஏன்னா நான் கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருக்கவன், கிராமத்தில் வாழ்கிறவன் நான். நான் ஒன்றும் சிட்டி டவுன்குள்ளே சிட்டியில் வாழ்கிறக்கூடிய மனிதன் அல்ல. கண்ணடி அப்படிங்கிறது அதுக்கு தான். இப்போ லாஸ்ட்டாக கூட நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், ஏன் பெண்கள் மருதாணி வைக்கணும்னு சொல்லியிருப்பேன். அந்த கண் திருஷ்டிக்கு மருதாணிக்கு சம்மந்தம் உண்டு. ஏன் பெண்கள் வந்து உச்சியில் பொட்டு வைக்கணும்னு சொல்லி பேசியிருப்பேன், அந்த உச்சி பொட்டுக்கும் மனிதர்களுக்கு சம்மந்தம் உண்டு. கண் திருஷ்டிங்கிறத வந்து ஒருத்தருடைய பார்வையினுடைய விதம், ஐயோ அப்படின்னு பரிதாபப்படுறது ஒரு நிலை, புரியுதா? அவன் திமிரெடுத்தது அப்படிங்கிறது ஒரு வார்த்தைகள். என்ன தான் ஒருத்த ஆப்போசிட்டில் தவறே பண்ணாலும் அவனை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒதுங்கி போங்க, அல்லது தட்டி கேட்கணுங்கிறது உரிமை, நான் அதை மறுக்கவே இல்லை. உங்கள் காலம் மிதிக்கிற போது நீங்கள் விடவே வேண்டாம், நீங்களாக எதிர்த்து நீங்கள் போகாதீங்க. சில விஷயங்கள் கண் திருஷ்டிங்கிறது இருக்கிறதுலேயே மோசமான திருஷ்டி கண் திருஷ்டி. இந்த கண் திருஷ்டிங்கிறது வீட்டில் தான் ரொம்ப பிரதானமாக அதை நம்ம பார்க்கணும். கல்லடி பட்டலாம் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வீட்டில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நிலவு, அதாவது என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய நிலவில் பார்த்திங்கன்னா, எல்லாருமே அந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா ஸ்டீலில் ஏதாவது ஒரு பொருளை வச்சுருப்பாங்க. அந்த பொருளுக்கு அந்த ஸ்டீல் ஒரு ஒரு தகுடாக இருக்கலாம், ஒரு யந்திரமாக இருக்கலாம், இரும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களாக வச்சு
அதுக்கு ஒரு பொட்டை வச்சுட்டு ஒரு தீவர்த்தனை காமிங்க. அந்த நிலவுக்குண்ட பவர் அவ்வளோ பவர் உண்டு. அதை ரெகுலராக பண்ணிட்டு வாங்க, பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். சுவாமிஜி, யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்னு ஒரு அறநோக்கத்தோட அற்புதமாக நீங்கள் ஆரம்பித்தது அந்த பைரவா ஃபவுண்டேஷன், அதனை குறித்து சொல்லுங்கள் சுவாமிஜி. பைரவா ஃபவுண்டேஷன் அது ரொம்ப, அதை பற்றி பேசினா எனக்கு ரொம்ப சுவாரஸ்யம் சந்தோஷம். என்ன காரணம் அப்படின்னா, மக்களுக்கு அவ்வளோ பணிகள் பண்ணிகிட்ருக்கேன். மக்கள் பணி பண்ணுறதுல வந்து எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும். ஒரு விஷயம் நம்ம எடுத்து கொடுக்குற போது, இந்த லாக்டவுனில் கூட கிட்டத்தட்ட சில லட்சக்கணக்கான மாஸ்க் கொடுத்தேன். சில கவர்மெண்ட் அஃபீஷியல் சைடில் வந்து எல்லாத்துக்கும் உங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃப் கொடுங்கன்னு சொல்லிட்டு, எல்லாத்துக்கும் என் கையில் ஒன்றுமே இல்லை. என் கையில் ஒன்றுமே இல்லைன்னு நான் சொல்லிகிட்ருப்பேன். எல்லாம் அந்த பைரவுடைய அருள் சக்தி தான். பைரவ் ஃபவுண்டேஷன் 2004 ஆரம்பித்து நிறைய சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய குழந்தைகளை படிக்க வச்சுட்ருக்கேன். நிறைய ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். நிறையா என்னுடைய கிராமங்களில் நிறைய என்னால் முடிஞ்ச உதவிகள் பண்ணிகிட்ருக்கேன். பைரவ் ஃபவுண்டேஷனுக்கு கீழே வர்றது எஜுகேஷனல் ஹெல்த் கேர். இந்த ஹெல்த் கேரை பற்றி தான் நான் முக்கியமாக இந்த ஃபவுண்டேஷனில் சொல்லணும். ஹெல்த் கேருங்கிறது பைரவ் ஃபவுண்டேஷன் கீழே ஆரம்பித்தது ஹெல்த் கேர். கிட்டத்தட்ட ஒரு 4 டாக்டர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப முக்கியமாக அதில் கேன்சர் கிட்னிக்கு மருந்து கொடுத்துட்ருக்கேன். இது இன்னும் பைரவருடைய அருளால் ஆம்புலன்ஸில் வச்சு கொண்டு வருவாங்க. வந்து டாக்டர் பார்ப்பாங்க, மெடிசன் வாங்கிட்டு எங்கிட்ட வந்து பிளஸ்ஸிங் ஹீலிங் வாங்குவாங்க. 1 மந்தில் எந்திரிச்சு நடந்து வருவாங்க. அது மாதிரி இந்த பைரவருடைய அருள் சக்தி தான். இந்த பைரவருடைய அருளால் நம்ம பேசிட்டு போனோம்னா நிறைய பைரவ் ஃபவுண்டேஷனை பற்றி பேசிட்டு போகலாம். கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சது. எல்லாருமே சில பேர் பார்த்திங்கன்னா, இந்த நாயிலுக்கு தெரு ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாப்பாடோ பிஸ்கட்டை கொடுப்பாங்க. அது ஒரு பெரிய பாக்கியம், புண்ணியம். அது மாதிரி எதை உங்களால் முடிஞ்சது ஒரு 4 பேர்த்துக்கு ஒரு நல்லது பண்ணுங்கள். அட்லீஸ்ட்டு ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு நாள் உங்களால் மதிய உணவு சாதம் கொடுங்க. ஒரு பாக்கெட்டை வாங்கி கொடுங்க. வயிறார சாப்பிட்ட அந்த ஆசீர்வாத பிளஸ்ஸிங், அதுக்கு மேலே சக்தி ஒன்றுமே இல்லை. பைரவ் ஃபவுண்டேஷன் மூலிமா நான் நிறைய பணிகள் பண்ணிகிட்ருக்கேன், நடந்துகிட்ருக்கு. அற்புதம் சமஜி, ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டீங்க. என் கையில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு. ஆனால் இந்த திருக்கரங்கள் தான் பலரது உயிரையும் வாழ்வையும் காத்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான கரங்களாக இருக்குது அப்படின்னே நாங்கள் சொல்லணும் சுவாமிஜி. அடுத்ததாக நம்ம ஆச்சரியத்தோடு பேச வேண்டிய ஒரு விஷயம் வந்து, த ஏஷியாஸ் பிக்கஸ்ட் பைரவா டெம்பிள், 33 அடி உயர பைரவர் சிலை, கேட்கும் போதே பிரமிப்பாக இருக்குது சுவாமிஜி, அதனை குறித்து சொல்லுங்கள். இல்லை, இந்த ஏசியா பிக்கஸ்ட் பைரவ டெம்பிள்னு வந்து ஒரு டைமில் வந்து கிட்டத்தட்ட அந்த வேலைகள் நடந்துகிட்டு இருக்கிறவோ, அந்த சிலைகள் வேலை முடியும் தருவாயில் இருக்கிற போது, ஒரு மீடியா தின மலரில் தான் வந்து ஆசியாவிலேயே மிகப்பெரிய பைரவர் கோயில் எழுதுனாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும். அமைஞ்சிருக்குது, அந்த மாதிரி அமைஞ்சிக்கிட்டு இருக்குது. ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு கோயில். 125 அடி நீள மண்டபம். கிட்டத்தட்ட கர்ப்பகிரமே பார்த்திங்கன்னா பிரம்மி டைப்பில் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாம் நீங்கள் நுழைவாயிலில் போனீங்கன்னா ராஜகோபுரம் இப்படி நின்றுட்டுருக்கும். ராஜகோபுரம் இல்லை, 33 feet பிறந்த மெனியில் பைரவர் கால பைரவர் ஸ்டாச்சு சிலையாக நிற்குது. எல்லாம் பஞ்சலோக கம்பியால் ரொம்ப அற்புதமான வைப்ரேஷன். நீங்கள் அந்த காட்சியை பார்த்தீங்கன்னாவே மனசுக்கு ஒரு நிம்மதியும், உங்களுக்கே வந்து இறைவன் நேரடி காட்சி கொடுத்த மாதிரி ஒரு உணர்வுகள் வரும். அந்த உணர்வுகள்ங்கிறது எல்லாம் உங்களை மாதிரி மக்கள் நீங்கள் கொடுத்த உதவிகள் தான். உன்னால் முடிஞ்ச உதவிகள் ஒரு செங்கலுக்காக பண்ணுவீங்க நம்புகிறேன். பைரவருடைய அருள் கிடைக்கணும் நினைக்கிறேன். நிச்சயமா சமஜி, நீங்க மிகப்பெரிய மலை அளவு ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுல கடுகளவு நாங்க இணைந்துக்கணும் அப்படின்னாக்க எப்படி பண்ணணும் சமஜி? இல்ல, நீங்க போன் நம்பருக்கு நிறைய பேர் வந்து பார்த்துட்டு, ஏதாவது எங்களால முடிஞ்ச ஒரு 50 மூட்டை சிமெண்ட்டுக்கு, 100 மூட்டை சிமெண்ட்டுக்கு நாங்க ஒரு 10,000 கொடுக்குறோம், 5,000 கொடுக்குறோம். உங்களால முடிஞ்சது யாருமே நான் இவ்வளோன்னு கேட்கறது கிடையாது. போன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. பைரவ் ஃபவுண்டேஷன் .org வெப்சைட்டை பாருங்க. அதுலயே போய் ஆன்லைன்லயும் பைரவ ட்ரஸ்டினுடைய அக்கௌண்ட் அதுலயே இருக்கும். பே பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, உங்களால முடிஞ்ச உதவிகள் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பண்ணுங்க. கண்டிப்பாக நம்மளுடைய வம்சத்துக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கு, ஒரு கோயிலுக்கு போய் சேர்றது ஒரு பெரிய பாக்கியம். கண் முன்னாடி வேலை நடந்துகிட்ருக்கு, அது கொடுக்குறங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம். குடும்ப அபிவிருத்திக்கும் குடும்பத்தில் உள்ள பாவத்துக்கும் இது ஒரு கழிஞ்சு போகிற மாதிரி ஒரு நிலை. இதை பண்ணிகிட்டே வாங்க, ரெகுலராக நல்லது நடக்கும். வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்க சுவாமிஜி. பலரது பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இருக்கக்கூடியது நீங்கள் சொன்ன அந்த மண் விளக்கு பூஜை, அதனை குறித்து சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் நான் சொல்லிட்டு இருக்க, இன்றைக்கி ஏகப்பட்ட பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வீட்டில் ஒரு மண் விளக்கு பொருத்திட்டு ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய் நமக, ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய் நமக, சாயந்தரம் 5:30 ஒரு மண் விளக்கு ஒன்று பொருத்தி வச்சுட்டு இந்த நாமத்தை 1008 முறை சொல்லிகிட்டே வாங்க. பைரவருடைய அருள் கிடைக்கும். சுபிச்சம் சேமம் ஆரோக்கியம் கிடைக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய் நமக, பைரவருடைய ஆசீர்வாதம். அற்புதம் சுவாமிஜி, நாங்கள் எல்லாமே ஆனந்தமான ஆரோக்கியமான அதே சமயம் வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க. மிக்க நன்றி சுவாமி. பைரவா புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.